பெபிள்ஸ் தமிழ். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பெபிள் சேனல். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து இந்த ஈட்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தான் நான் வந்து கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு போகிறேன். அதாவது ஈட்டிலேருந்து ட்ரெயினில் போய் தாம்பரம் போய் தாம்பரத்துலேருந்து பஸ்ஸில் நான் கிளம்பாக்கம் போகிறேன். இது வந்து ஈவினிங் நேரம், அதாவது நிறைய பயணிகள் வந்து கிளம்பாக்கம் போகிறதுக்கு சாயங்கால நேரத்தில் தான் பயணிப்பாங்க. அதனால தான் நான் வந்து ஈவினிங் இந்த நேரத்தை செலக்ட் பண்ணி கிண்டி டு கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து கிண்டிலேருந்து ட்ரெயினில் போய் தாம்பரத்துலேருந்து தான் போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ நான் கிண்டி ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் எடுக்க போகிறேன். இப்போ டிக்கெட் கவுண்டர் வந்து கிண்டியில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடைமேடைக்கு மேலே தான் வச்சுருக்காங்க. வேறு எங்கேயும் வாங்க முடியாது. நம்ம ரேஸ் கோர்ஸ் பக்கமும் இருக்குது, மெயின் ரோடு பக்கமும் இருக்குது. எல்லாத்துக்கும் மொத்தமாக வந்து நம்ம டிக்கெட் எடுக்கணும்னா நடைமேடை மேலே போய் தான் எடுக்கணும். இங்கே டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுத்து கிளம்பலாம். இப்போ டிக்கெட் பேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபா. அதாவது கிண்டிலேருந்து நம்ம தாம்பரத்துக்கு டிக்கெட் எடுத்து வண்டலூர் வரைக்கும் டிக்கெட் நம்ம புக் கொடுப்பாங்க. நம்ம தாம்பரத்தில் தான் இறங்க போகிறோம். இது வந்து 5 ரூபா டிக்கெட் எடுத்தாச்சு. வாங்க ரயில்வே ஸ்டேஷனில் போய் நம்ம ட்ரெயினில் கிளம்பலாம். இந்தியா பொறுத்தளவில் எல்லா இடங்கள்லேருந்து பஸ்ஸில் அங்கே இறங்கி அங்கேருந்து நம்ம பல இடங்களுக்கு போவோம். அதே போல் அதாவது உதாரணமாக மெட்ரோவில் வந்து இறங்கி போனாலும் இங்கேருந்து நிறைய பஸ் இருக்குது, அங்கேருந்து போனாலும் நம்மளுடைய ஸ்டேட்டில் போய் பஸ்ஸில் போகலாம். இந்த சைடில் வந்தோம்னா டேஸ் கேஸ் பக்கம் வந்து பஸ்ஸில் போகலாம், பஸ்ஸில் வந்து இறங்கலாம். இப்போது கிளம்பாக்கம் போகிறவங்க மெட்ரோவில் வந்தாலோ இல்லை பஸ்ஸில் வந்து இங்கே இறங்கி இங்கேருந்து நம்ம கிளம்பாக்கம் போகிறதுக்கு எப்படின்றதை யோசிப்பாங்க. அதுக்கு தான் நான் வந்து இந்த நேரத்தில் இந்த மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ள நேரத்தில் நான் வந்து கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நான் வந்து கிளம்பாக்கம் போகிறதுக்கு போகிறேன். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4:30, சாயங்காலம் 4:30. இன்னும் ட்ரெயின் வரல. ட்ரெயின் வர இதுலேருந்து நம்ம டைம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ட்ரெயின் வந்தாச்சு, நம்ம ட்ரெயினில் ஏறிட்டோம். 4:52 கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் கிளம்பிருக்கு. இதுக்கு அடுத்ததாக வர ஸ்டேஷன் வந்து செயின்ட் தாமஸ் மவுண்ட் பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷன். இப்போ ட்ரெயின் என்ட்ரி ஆகிற ஸ்டேஷன் வந்து பரங்கிமலை செயின்ட் தாமஸ் மவுண்ட். ட்ரெயின் என்ட்ரி ஆகிற ஸ்டேஷன் வந்து பலவன் தான். அடுத்ததாக வர ஸ்டேஷன் வந்து திரிசூலம். ஸ்டேஷன் வந்து பல்லாவரம். இப்போ ட்ரெயின் பல்லாவரம் ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ரி ஆகுது. பல்லாவரத்துக்கு அடுத்த ஸ்டேஷன் குரம்பேட்டை. இப்போ ட்ரெயின் குரம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கு. இப்போ ட்ரெயின் நிற்கிற ஸ்டேஷன் குரம்பேட்டை. அடுத்ததாக வர ஸ்டேஷன் வந்து தாம்பரம் சானிட்டூர். இப்போ ட்ரெயின் வந்து சானிட்டூர் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. தாம்பரம் சானிட்டூர். இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் தாம்பரம். இப்போ ட்ரெயின் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5:17. 4:52 நம்ம கிண்டியில் பிறப்பு, 5:17 நம்ம தாம்பரம் வந்து சேர்ந்துட்டோம். தாம்பரம் வந்து இறங்கிட்டோம். அடுத்தாலே நம்ம தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம். ட்ரெயின் வந்து 2வது பிளாட்ஃபாரத்தில் வந்ததுனால நம்ம படிக்கடி ஏறி தான் இறங்கணும்.
நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளில வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம். நிறைய பஸ் இருக்குது கிளம்பாக்கிறதுக்கு, நமக்கு எது ஈஸியான பஸ் இருக்குது அதில் ஏறி போகலாம். நிறைய பஸ் வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம எந்த பஸ்ஸில் போகலான்னு பார்ப்போம். M18 பஸ் வருது. டிக்கெட் பேர் எவ்வளோ சார்? இது வந்து நம்ம பேருக்கு பஸ் வந்து தாம்பரம் கிளம்பாக்கம் 1-1, அதாவது தாம்பரம் டு கிளம்பாக்கம் மட்டும்தான் போகிற பஸ் இது. இப்போ மணி வந்து 5:20. இந்த 17:00 வந்து 5:17 ட்ரெயினில் இறங்கி வெளியில் வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பஸ் புறப்படும் நேரம் தான், இப்போ 5:20 ஆச்சுன்னு டைம் கிளம்பல. இப்போ வண்டி தாம்பரம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து கிளம்பாக்கம் 1-1 பஸ்ஸு கிளம்பிடுச்சு. டிக்கெட் பேர்னு பார்த்தீங்கன்னா 19 ரூபா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:27. இது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடும். நிற்காது. அடுத்த ஸ்டாப் வந்து உங்களுக்கு கிளம்பாக்கம் மாநகர பேருந்து நிலையம்தான் பஸ்ஸு. இது 1-1 பஸ் இது, பெருங்குளத்தூர் வருது, ஆனால் பஸ்ஸு நிற்காது. பெருங்குளத்தில் ஒரு சிறிய டிராஃபிக் ஜாம் ஆகுது, சாயங்கால நேரனால கொஞ்சம் ஜாம் ஆகுது. 5:30 இப்போ நிறைய பயணிகள் வந்து இந்த பஸ்ஸில் கிளம்பாக்கம் வராங்க. இப்போ சைடில் மேம்பாலம் வேலை நடந்துட்டுருக்கு, நடந்துச்சுன்னா இந்த டிராஃபிக் கூட நமக்கு இருக்காது. டைரெக்டாக பஸ் மேலே போய் வண்டலூர் போய் சேர்ந்துடும். வண்டலூர் பிரிட்ஜ் ஏறி இறங்கிட்டோம்னா நம்ம கிளம்பாக்கம் சீக்கிரமாக போயிடுது. பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாண்டு பஸ் நிற்கல போய்கிட்டே இருக்கு. இந்த பஸ்ஸில் வந்து கிளம்பாக்கம் போகிறவங்க மட்டும்தான் ஏறணும். மற்ற வண்டலூருக்கோ இல்லை பெருங்குளத்தூருக்கோ இறங்கலாம்னு இல்லை ஏறக்கூடாது. இது 1-1 பஸ் இது. மக்கள் நடக்கிறதுக்கு ஒரு சிக்னல் போட்டிருக்காங்க, ஒன்லி பெடஸ்டியன் கிராசிங்கான இந்த சிக்னல் இது பெருங்குளத்தூரில். பஸ் நல்ல ஸ்பீடாக போய்கிட்டு இருக்குது. ஆப்போசிட்டில் தெரியுது வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன், அங்கே ஸ்மால் பஸ் சர்வீஸ் நின்றுட்டு இருக்கு. வண்டலூர் உயிரியல் பூங்கா ஸ்டாப் கிடையாது. வண்டலூர் ஓவர் பிரிட்ஜ் மேலே பஸ் ஏறிச்சு, நேரம் இறங்கினோம்னா உங்களுக்கு கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்துடும். கீழே வண்டலூர் உயிரியல் பூங்கா ஷாப்புகள்லாம் இது நிற்காதனால மேலோடி போயிடுது. நம்ம தாம்பரத்துலேருந்து கிளம்பாக்கம் ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே இந்த பஸ்ஸில் வந்துடலாம். 1:18 பஸ் வந்து மாநகர பேருந்து நிலையத்துக்குள்ளே என்ட்ரி ஆகுது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:40 நம்ம கிண்டியில் ட்ரெயினில் கிளம்பி 5:50 நாம் வந்து கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து சேர்ந்துருக்கணும். அதாவது 50 நிமிஷத்தில் நாம் வந்து கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்துட்டோம். நம்ம வீடியோவில் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை நம்ம வந்து மத்தியான நேரத்தில் தான் நிறைய நேரம் பார்த்துருக்கோம். மாலை நேரத்தில் கிளம்பாக்கத்தில் மக்கள் கூட்டம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போது இந்த வீடியோவில் நான் பஸ்ஸில் போய் அங்கே தாம்பரம் இறங்கி தாம்பரத்துலேருந்து பஸ்ஸில் ஏறி நான் வந்து கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டேன். இங்கேருந்து நாங்கள் வந்து வெளியூர்களுக்கு போகிற பேருந்து நிலையத்துக்குள்ளே போகிறேன். பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டமாகவே இருக்குது. நல்ல விசாலமான இடமா இருக்கிறதுனால அவ்வளோ கூட்டமும் அங்கே ஒரு கூட்டம் மாதிரி நமக்கு தெரியல. இன்னும் எவ்வளோ பேர் வந்தாலும் தாங்குற அளவுக்கு அந்த கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அமைச்சிருக்காங்க. குடும்ப திசை எல்லாமே மக்கள் சரியாக எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து எந்தெந்த பஸ்ஸுக்கு போகணும் பார்த்து தெரிஞ்சு அங்கே அறிவிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. போர்டு பெரிய பெரிய போர்டெல்லாமே வச்சுருக்காங்க. நல்ல மக்கள் கூட்டம் நல்ல சராசரியாக உள்ளே வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் உணவகங்களும் இப்போ ஒன்று ஒன்றா திறந்துக்கிட்டே வராங்க. ஃப்ரிட்ஜு நான்வெஜ்ஜு இந்த மாதிரி கடைகள் ஒன்று ஒன்றா இப்போ ஓப்பன் ஆகிக்கிட்டே வருது. சாயங்கால நேரம் 6 மணிக்கே பிரியாணி
கடையில் பிரியாணி வியாபாரம் நடந்துட்டு இருந்தது. அதே நேரத்தில் தோசை சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டங்களும் கொடுக்கட்டும் அதிகமாக தான் இருக்குது. அதாவது ஆம்னி பேருந்து எல்லாமே வந்து 10-11 இந்த பிளாட்ஃபார்த்துல தான் வருது. 6:30 ஆகிருக்கு, ஆனால் பஸ்ஸுங்களாம் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் வரலை. 1-2 பஸ் தான் வந்து உள்ளே வந்துட்டு போகுது. ஆனால் இங்கே நிறைய பேசஞ்சர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பஸ் வரணும்னு சொல்லிட்டு. திருநெல்வேலி எல்லா ஊருக்கும் போகிறதுக்கு இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கோயம்பேடில் இருக்கிற ஒரு சுறுசுறுப்பு இந்த, அதாவது ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் அந்த சுறுசுறுப்பு இந்த கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இல்லை. மணி வந்து 7 மணி. 7 மணிக்கெல்லாம் வந்து ஒரு பஸ்ஸாக உள்ள ஆம்னி பஸ் வருது. இங்கே நிற்கிற பஸ்ஸு ஒன்று ஒன்று அப்படியே கிளம்பி போகுது. இதுதான் ஆம்னி பேருந்துக்கு ஒதுக்கி இருக்கிற இடம். பட் ஆனால் எல்லாமே காலியாக தான் இருக்குது. இப்போது 12:13 பேசஞ்சர் உட்காந்துட்டுருக்குறாங்க. அநேகமாக அங்கேயும் பஸ் வரும்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. இது இப்போ வந்து உங்களுக்கு கோயம்பேடு அங்கேருந்து கிளம்பி வர்றதுனால அங்கேருந்து வந்து இங்கே ஆளுங்களை பிக்கப் பண்ணி போனால் இது ஒரு போர்டிங் பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் அங்கேருந்து வர பஸ் எல்லாமே அங்கேயே ஃபுல்லாக தான் இங்கே வருது. இங்கேருந்து போகிறவங்க 1-2 பேர் ஏறுறாங்க, மற்றபடி பஸ் எல்லாம் அங்கேருந்தே ஃபுல்லாக தான் வருது. தற்சமயம் ஓமனி பேருந்து நிலையம் வந்து ஒரு பிஸி இல்லாத ஒரு பேருந்து நிலையமாக தான் இருக்குது. இது என்ன நேர்களே, நம்ம கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயினில் 4:52 புறப்பட்டோம். ட்ரெயினில் வந்து தாம்பரம் இறங்கி தாம்பரத்துலேருந்து 1:18 பிடிச்சி நம்ம வந்து கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு வந்துக்கிறோம். இதுக்கு எனக்கு வந்து 50 நிமிஷம் ஆயிருக்கு. இது வந்து ஏன் ஈவினிங் நேரத்தில் இதை நான் பதிவு இந்த வீடியோ போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே வந்து மத்தியான நேரம் காலையில் நேரத்தில் தான் நம்ம பஸ் சர்வீஸ் எப்படி வருது போகிறது பார்த்துட்டே வரோம். ஈவினிங் வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும்னா ஈஸியாக வர முடியுதா அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அதாவது அவங்கவுங்க அவங்க ஏரியாலேருந்து வரலாம். அதே மாதிரி கிண்டியை வந்து கிண்டிலேருந்து நம்ம ட்ரெயின் பிடிச்சி இங்கே வந்தோம்னாலும் இந்த நிமிஷத்தில் வரலான்றது அந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து உபயோகரமான ஒரு வீடியோ தான் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பெபிள்ஸ் தமிழ்.